சந்திராபீடனை வந்து கேயூரக்கன் பார்த்து காதம்பரியினுடைய மெசேஜை கொடுத்து அதுக்கப்புறம் அங்கேயே முன்னாடியே வந்து மதலேகா கொண்டு வந்து ஒரு நெக்லஸை கொடுத்தாலே அந்த ஹாரம் வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டான். அதை கொண்டு வந்து இந்த சாமரை தூக்கின்னு இருக்கிறவ கையில் இந்த கேயூரக்கன் கொடுக்குறான். இது உத்தரீய பட்டாந்த சம்யதம் விமுச்சிய ஏஷ தேவஸ்ய சயனீயே விஸ்மிருதா சேஷா ஹாரஹா பிரஹிதா இது உத்தரீய பட்டாந்த சம்யதம் விமுச்சிய சாமரகிராஹிண்யாக கரே சமர்ப்பிதவான். அது வரைக்கும் பார்த்தோம். அத சந்திராபீடக மகாஸ்வேதா சரண ஆராதன 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 தப்பஹ ஃபலம் இதம் யதி ஏவம் பரிஜனே அபி அனுஸ்மரணாதிக்கம் பிரசாத பாரம் அதி மகாந்தம் ஆரோபயதி தேவி காதம்பரி இது உக்த்வா தத் சர்வே ஷரசி கிருத்வா ஸ்வயமேவ ஜக்ராஹ. பிறகு சந்திரபீடனும் தேவி காதம்பரி மகாஸ்வேதா சரண ஆராதன தபஃ ஃபலிதம் தபஃ ஃபலம் இதம் இதம் மகாஸ்வேதாவின் காலை வணங்கியதால் ஏற்பட்ட இந்த ஒரு பலமானது இது. சோ மகாஸ்வேதாவின் காலை பூஜை செய்வது என்ற தபஸ் இருக்கு, இதுதான் பலம் அப்படின்னுட்டு அந்த ஹாரத்தை எடுத்துக்கிறான். அண்ட் அந்த அவன் அந்த இதுல முடிச்சு வச்சு சாமான்கள்லாம் கொடுத்தம்ச்சா இல்லையா, அது அந்த சந்தனம் மிருகமதம் தாம்பூலம் அண்ட் பூகி பலம் அந்த சாமக்ரி சாமக்ரி அத குறிச்சு சொல்றான். எது ஏவம் பரிஜனே அபி கீழ்த்துண்டு அதெல்லாம் இது இது ஏவம் பரிஜனே அபி அனுஸ்மரணாதிகம் சேவர்களிடத்தில். சோ பரிஜனேங்கிறது தன்னை குறித்து அவன் சொல்றான். தேவி காதம்பரி காதம்பரியானவள் பரிஜனே அபி அவளுடைய பணியாள் மாதிரி இருக்கக்கூடிய என்னிடத்தில் கூட அனுஸ்மரணாதிக்கம் பிரசாதபாரம் அதிமகாந்தம் ஆரோபயதி. ஒரு பெரிய அதிமகாந்தம் பெரிய பிரசாத பாரம் ஒரு அனுக்கிரக விசேஷம். என்ன அனுக்கிரகம் இங்க, என்ன ஞாபகம் வச்சுருக்கா, அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு பாரிதோஷிகம் அனுப்புறா, இதெல்லாமே உபாயனம் கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்புறா, இதெல்லாமே என் பேர்ல இருக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கிறவன்ட்ட அவ வந்து இப்படி ஒரு அனுகிரகத்தை காமிக்கிறாளே, இது எல்லாமே மகாஸ்வேதாவை ஆராதனம் பண்ணதுனால அதனுடைய ஒரு தபஸ் பலனாக நான் நினைக்கிறேன். இது உக்த்வா இது உக்த்வா என்று கூறிவிட்டு தற்சர்வம் சிரசி கிருத்வா அந்த சாமகிரியை எல்லாவற்றையும் தலையில் வைத்துக் கொண்டு ஸ்வயமேவ ஜக்ராக தானாகவே வெளி சென்றான். தானாகவே எடுத்துட்டான், அதை அதை தலையில வச்சுக்கிறதுக்கு தானா எடுத்துட்டான். அது என்னன்னா ஒரு சாமான் ஒரு ராஜாவோட ஒரு ஸ்டேச்சர் என்ன, ஒரு ராஜாவனுடைய ஸ்டைல் என்னன்னா யாராவது ஏதாவது கொடுக்குறான்னா உடனே அதை வாங்கிட்டோ தலையில வச்சுட்டோ பக்கத்துல இருக்கிறவாள்கிட்ட கொடுத்துருவாடோ இல்லையோ, நீ வச்சுக்கோன்னுட்டோ, அதுதானே ராஜ தோரணைங்கிறது. அத மாதிரி பண்ணலாமா, தத் சர்வம் சிரசி கிருத்வா ஸ்வயமேவ ஜக்ராஹன்னா தானே தன் கையில வச்சுட்டான்னு அர்த்தம். விலிப்ய தமேவ கண்டே ஹாரம் ஹாரம் அகரோத் ஸ்பர்ஷவதா ஒரே வேர்டா எனக்கு போட்டிருக்கு. ஒரு நிமிஷம், அது ஒரிஜினல்ல வந்து ஸ்பர்ஷவதா ஹ்லாதினான்னு ரெண்டு வேர்டா பிரிச்சிருக்கு. இந்த காதம்பரி சங்கிரகத்துல வந்து உங்களுக்கு ஒரே வேர்டா போட்டிருக்கு, அதை பிரிச்சு விடுறது பெட்டர். பிரிச்சு இருக்குன்னா அப்போ வந்து ஸ்பர்ஷவதா ஒரு அது தொடுவதற்கே ரொம்பவும் ஒரு நன்னா இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஸ்பர்ஷத்தை கொண்டதாகவும், ஹ்லாதினா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும், சுரபினா வாசனையுடன் கூடினதான, விலேபனேன
அந்த சந்தனத்தினால் விழிப்பிய பூசிக்கொண்டு அங்கங்களை பூசிக்கொண்டு தமேவ ஹாரம் அந்த சேஷங்கிற அந்த ஹாரத்தை கண்டே அகரோத்து கழுத்தில் போட்டுக்கொண்டான். போட்டுக்கொண்டான். அக்ரஹீத ஆக்ரஹீத தாம்பூல அக்ரஹீதன எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஆக்ரஹீத தாம்பூல ச முகூர்த்தாத் இவ உத்தாய வாம பாகுனா ஸ்கந்த தேசே சமவலம்பிய கேயூரகம் சனைஹி சனைஹி கந்தம் கந்தமாதனம் கரிணம் திரஷ்டும் ஆயாசித் ஆகிரஹீத தாம்பூல ச எடுத்துக்கொண்ட வெற்றிலை பாக்கும் முகூர்த்தாத் இவ உத்தாய சிறிது நேரத்தில் எழுந்து உத்தாய இவவா முகூர்த்தாத் முகூர்த்தாதிவ உத்தாயன்னா அதாவது கரெக்ட் டைம் தெரியல ஒரு முகூர்த்தம் போல கிழிச்சு எழுந்துட்டு சிறிது நேரம் கழித்து எழுந்து வாம பாகுனா அவனுடைய வலது கையினால் ஸ்கந்ததேஷே தோள்பட்டையில் சமவலம்பிய கேயூரக்கம் சமவலம்பிய கேயூரனை தாங்கிக் கொண்டு சனைஹி சனைஹி மெதுவாக கந்தமாதனம் கரிணம் கந்தமாதனம் என்ற பெயருடைய யானையை திரஷ்டும் காண்பதற்கு ஆயாசித்து சென்றான். அவகீர்ய வல்லப துரங்கமம் துரங்கம துரங்க மந்துராபி மந்துரா அபிமுகா துரங்க மந்துரா அபிமுகா பிரதஸ்தே தத்ரச க்ஷணமிமம் சித்வா அந்த இடத்தில் யானை இருக்கும் இடத்தில் சிறிது நேரம் நின்றுவிட்டு தஸ்மை அந்த யானையிடத்தில் ஸ்வயமேவ தானாகவே சஷ்ப கபலம் அவத்தீரிய ஒரு சஷ்ப ஒரு சஷ்பனா அந்த இளம் அதாவது தண்ணியுடன் கூடிய ஒரு கபலம் ஒரு கவளத்தை அவத்தீரிய எடுத்து புல் கட்டு அந்த புல்லினுடைய ஒரு கவளத்தை அவகீரிய இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் ஸ்ப்ரெட் பண்ணி யானைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வல்லப வல்லபம் என்ற பெயருடைய துரங்க வல்லபங்கிற பெயரா இருக்காது இந்த இடத்துல வல்லபன பிரியமாக இருக்கக்கூடிய அஸ்வங்கள்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்குமோ இல்லையோ மந்துராங்கிறது வந்து குதிரலாயம் அந்த குதிரலாயத்துக்கு நோக்கி போனாமா எங்க தன்னுடைய பிரியமான குதிரைகள் இருக்கோ அந்த மந்துரா அந்த ஸ்டேபிள் ஹார்ஸ் ஸ்டேபிள் அதுக்கு அதை எதிர்நோக்கி பிரதஸ்தே கிளம்பினான் எதிர்நோக்கி புறப்பட்டான் இருக்கு அந்த இஷ்யூ வருமோ இல்லையோ அங்க கிஞ்சித் கிஞ்சித் இவ கிஞ்சித் கிஞ்சித் இவ சிறியக்கு சிறியக்கு வலித்த வதனக பரிஜனம் விலோ திரியக் வலித வதனஹ பரிஜனம் விலோகயாம் பபூவ கச்சன் ச உபயதஹ கிஞ்சித் கிஞ்சிதிவ திரியக் வலித வதனஹ சோ கச்சன் ச சென்று கொண்டே இருந்த அந்த சந்திராபேடன் கச்சன் உபயதஹ இரண்டு புறமும் கிஞ்சித் கிஞ்சிதிவ சற்று திரியகு வலித வதனஹ கொஞ்சம் முகத்தை திருப்பினவனாக பின்னாடி வரக்கூடிய ஃபாலோ பண்ற அந்த பரிஜனம் விலோகயாம் பபூவ ஃபாலோ பண்ற அந்த பரிஜனங்களை அவன் பார்த்துட்டே வந்தான் கொஞ்சம் திரும்பி திரும்பி அங்க அந்த மந்துரா குதிரவாயத்துக்கு போற வரையில் அவன் பின்னாடி தன்னுடைய பரிஜனங்கள்லாம் எப்படி வராங்கிறத பார்த்துட்டே வந்தான் அனுகமே நிகிலே சமுச்சாரிதே பரிஜனே
மந்தரா பிரவிவேஷ அத்த சித்தஜ்ஞைஹி பிரதிஹாரைஹி. சித்தஜ்ஞைஹி மனதை அறிந்தவர்களான பிரதிஹாரைஹி வாயிலை காப்பவர்களினால் பிரதிஷித்த அனுகமனே தடுக்கப்பட்ட பின்தொடர்தலை தடுக்கப்பட்ட நிகிலே சமுச்சாரித்தே பரிஜனே எல்லா பரிஜனங்களும் சமுச்சாரித்தே விளக்கப்பட்டவர்களாக அந்த சமயத்தில் கேயூரக த்விதிய ஏவ கேயு கேயூக்கர்ணுக்கனும் கேயூரக்கனும் மந்தரா என்ற மற்றொருவள் மட்டும் இல்ல மந்து மந்துராங்கிறது இப்பதானே நம்ம பார்த்தோம். மந்துராங்கிறது அந்த குதிரலாயம். அதனால கேயூரக த்விதீயா கேயூரக்கனை மற்றும் இரண்டாவதாக வைத்து கொண்ட சந்திராபீடனானவன் கேயூரகா த்விதீயா எஸ்எஸ்ஆ கேயூரக த்விதீயா சந்திராபீடனுக்கு போறது. சோ கேயூரகனை வந்து துணையாக கேயூரகனை துணையாக வைத்தவனான சந்திராபீடனானவன் மந்துராம் பிரவிவேஷ அந்த லாயத்துக்குள்ள நுழைஞ்சான். அதாவது இப்போ ஜஸ்ட் ஒரு கிராமட்டிக்கல் பாயிண்ட், கேயூருக்க த்விதியா அப்படின்னு அந்த வந்ததுன்னா அது மந்துராவோட சேரும் இல்லையா? மந்துராவோட சேரலாம், ஆனா இங்க வந்து பிரசக்தி கிடையாது. ஏன்னா மந்துராங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இதுதானே, பொருள் தானே. இங்க இப்ப மதலேகான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கேயூரக்க த்விதியா மதலேகான்னு போடலாம். கிராமட்டிக்கலி இந்த த்விதியா அப்படிங்கிறது மந்துராக்கு இதுவா இருக்கணும் இல்லையா, ஸ்ரீலிங்கம் டு ஸ்ரீலிங்கமா இருக்கணும் இல்லையா? ஆமா. உச்சாரண புடிச்சுட்டேன் அந்த கச்சன்ச்சங்கிற இடத்துல அந்த நஷ்டவ்ய பிரசாந்த், அதனால நகாரத்துக்கு ருத்வம் வந்து அத சித்தக்ஞைஹி பிரதிஹாரைஹி. அத சித்தக்ஞைஹி அத்த சித்தஜ்ஞைஹி பிரதிஹாரைஹி பிரதிஷித்த அனுகமனே நிகிலே சமுத்சாரிதே பரிஜனே கேயூரக த்விதிய ஏவ மந்துரா பிரவிவேஷ மந்துராம் பிரவிவேஷ மந்துராம் பிரவிவேஷ. ஓகே, அந்த குதிரை லாயத்திற்கு அவனும் கேயூரக்கனும் சித்தஜ்ஞைஹி பிரதிஹாரைஹி அவனுடைய விருப்பத்தை அறிந்த பிரதிஹாரைஹி வாயில் காப்பாளர்கள் அந்த டோர் கீப்பர்ஸ் அவனால பிரதிஷித்த அனுகமனே நிகிலே சமுத்சாரித்தே பரிஜனே சதி எல்லாமே அந்த பரிஜனங்களுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ பிரதிஷித்த அனுகமனே அவ பின்தொடர்வது தடுக்கப்பட்டவர்களான நிகிலே எல்லா சமுத்சாரித்தே விளக்கப்பட்ட பரிஜனே சதி வேலைக்காரர்கள் விளக்கப்பட்ட பொழுது கேயூரக த்விதீயா ஏவ கேயூரகனை இரண்டாவதாக வைத்துக்கொண்டு அதாவது கேயூரகன் மாத்திரம் சகாயமாக வைத்து கொண்டவனான சந்திராபீடன் மந்துராம் பிரவிவேஷம் அந்த குதிரலாயத்தில் நுழைந்தான். உச்சாரண பய சம்பிராந்த லோச்சனேஷு பிரணம்ய அபஸ்ருதேஷு மந்தார மந்துரா பாலேஷு மந்துரா பாலேஷு இந்திராயுதஸ்ய பிருஷ்ட அவகுண்டன பட கிஞ்சித் ஏக பார்ஸ்வகரிதம் சமீகுருவன்னு அதையும் பார்ப்போமா. சோ உச்சாரண பய சம்பிராந்த லோச்சனேஷு அந்த மந்துரா பாலேஷுக்கு எல்லாமே அட்ஜெக்டிவா போறது. அங்க அந்த குதிரை லாயத்தை பாத்துக்கிறவா இருக்காளே பாதுகாப்பவர்கள் அவர்கள் உச்சாரண பய சம்பிராந்த லோச்சனேஷு அந்த உச்சாரண நகர நகரு அப்படின்னு சொல்லிட்டு வருவாளோ இல்லையோ ராஜாக்கு முன்னாடி, அத வந்து அதனால ஒரு சம்பிரம அந்த பயத்தினால் சம்பிராந்த பயந்தவர்களான பயந்த கண்களை உடையவர்களான பிரண உபசிருத்தேஷு மந்துராபாலேஷு பிரணம்ய உபசிருத்தேஷு. அப்ப அந்த லாயத்தை காப்பாத்துறவா அந்த ரக்ஷகர்கள்லாம் வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உபசிருத்தேஷு கிட்ட விலகரிச்சே கிட்ட சாரி கிட்ட நெருங்கரிச்சே பிரணம்ய உபசிருத்தேஷு மந்தார பாலேஷு வணங்கி உபசிருத்தேஷு. ஏன் அவளுக்கு பயப்படுறான்னா விலகு விலகுன்னு சொல்றச்சே தன்னைதான் நான் விலகுன்னு சொல்றாளோன்னு அவ பயந்துக்கிறா முதல்ல, அதனால பயந்துண்டே கிட்ட நெருங்குறா நம்ம கிட்ட வரலாமா கூடாதா இப்போ அப்படின்னு அவளுக்கு சந்தேகம். அதனால ஒரு பயந்த கண்களோட பிரணம்ய வணங்கி உபசிருத்தேஷு கிட்ட நெருங்கின அந்த ரக்ஷகர்கள்.
அங்க மேல புள்ளி இல்ல போல இருக்கு. அதனால இந்திராயுதஸ்ய இந்திராயுதங்கிற அவனுடைய குதிரை, சந்திராபீடனுடைய குதிரை, அந்த குதிரைக்குனுடைய ஒரு மேல வந்து ஒரு துணி போட்டிருக்கும் அந்த முதுகுல. பிருஷ்ட அவகுண்டன பட்டம், அந்த பின்பகுதியில் முதுகில் அவகுண்டன மூடப்பட்ட பட்டம் துணி. அது எப்படி இருக்குன்னா, கிஞ்சித்து ஒரு பக்கம் சிறிது, ஏக பார்ஸ்வ கலிதம், சிறிது ஒரு பக்கம் வந்து அது அப்படியே விலகி இருக்கு, கலிதம் நழுவி இருக்கு. அதை வந்து சரிப்படுத்தின்றே இவா வந்து கிட்ட நெருங்கினான். ஆ, சமய குருவன்னு சரிப்படுத்தினா. ஆமாம், அந்த ஆக்சுவலி அது வந்து சந்திராபேடனுக்கு போகிறது அது. அங்க இந்திராயுதம் நின்றுருக்கு, அது மேல ஒரு துணி போட்டிருக்கு. அந்த துணி வந்து கிஞ்சித்து ஏக பார்ஸ்வ கலிதம், ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கு, அதை சமய குருவன்னு அதை சரிப்படுத்தி கொண்டு புள்ளி மேல இருக்கு, நிரோதினீம் குரதாரிணி விநியஸ்த சரணஹ. அந்த அந்த இந்திராயுதத்தினுடைய நேத்திர திரிபாகஸ்ய திருஷ்டி நிரோதினி, அந்த நேத்திர திரிபாகம்னா ஒரு ஒண்ணுல மூணு பங்கு அந்த கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. திருஷ்டி நிரோதினி, கண் பார்வையை தடுக்கின்றதான குங்கும கபிலாம், பிளிங்கர்ஸா இல்ல இல்ல இல்ல, இந்த இடத்துல வந்து கேசர சட்டான்னு போட்டிருக்காரு. ஸோ அந்த குதிரையினுடைய முடி இருக்கே, அந்த மேன் இருக்கு இல்லையா, அந்த குதிரையினுடைய அந்த முடி வந்து கண்ணை மறைக்கிறது, ஒன்றுல மூணு பாகத்தை மறைக்கிறது அது. ஸோ கூணித்த ஓ சாரிந்து இருக்கக்கூடிய நேத்திர திரிபாகசிய கண்ணினுடைய ஒரு பகுதியின் திருஷ்டி நிரோதினியும் பார்வையை தடுக்கின்றதான குங்கும கபிலாம், சிவந்த ஒரு குங்குமத்தை போல் சிவந்ததாக இருக்கக்கூடிய அந்த கேசர சட்டாம், அந்த குதிரையினுடைய முடி கேசம், அதை உச்சார என்னச்ச விளக்கி கொண்டே சந்திராபீடன் அந்த குதிரை கிட்டக்க வர்றச்சே அந்த துணியை சரிப்படுத்தினான். அப்புறம் அதுக்கு கண்ணு கிட்டக்க இருக்கிற அந்த அவ்வளவு ஆசையை காமிக்கிறான். இப்போ ஒரு குழந்தை வருதுன்னா அதுக்கு தலைமுடி இப்படி ஃப்ரண்ட்ல நிக்கிறதுன்னா நமக்கு உடனே நேச்சுரலி அதை வந்து விளக்கணும்னு ஆசையா இருக்குமோ இல்லையோ, அதை உடனே பண்ணுவோமோ இல்லையோ அந்த ஆசையில, அந்த மாதிரி இந்த இந்திராயுதத்தை தான் பண்றானா அந்த சந்திராபீடன். ஸோ அதை உச்சாரையன்னு அதை அப்படியே விளக்கிட்டு, அப்புறம் குர தாரிணி விநியஸ்த சரணஹ, அந்த குரதாரிணிங்கிறது அந்த குழம்ப வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இருக்கோ இல்லையோ அந்த. ஸோ இந்திராயுதம் வந்து தன்னுடைய குழம்ப வந்து ஒரு ஒரு மர பட்டிக்கா மேல வச்சுன்னு இருக்கு, அதுக்கு குரதாரிணின்னு பேரு. ஸோ அந்த குதிரலாயத்துல நிக்கர்ச்சே குதிரைகள்லாம் அதனுடைய குழம்ப கொண்டு போய் அது மேல வைக்கும் இல்லையோ ஒரு இடத்துல, அந்த அதே இடத்துல இவனும் தன்னுடைய காலை அங்க வச்சுண்டானா அதுக்கு இது பண்றதுக்கு. ஸோ அந்த குரதாரிணி விநியஸ்த சரணஹா, சந்திராபீடன் தன்னுடைய காலை விநியஸ்தகா வைக்கிறான். எதுலன்னா அந்த குரதாரிணி அந்த இந்திராயுதம் குழம்ப எங்க வைக்குமோ தன்னுடைய காலை அந்த இடத்துல இவனும் வச்சான் தன்னுடைய காலை. அப்புறம் லீலா மந்தம், ஒரு விளையாட்டாக மெதுவாக மந்துரா தாரு தத்த தேகபாரஹா, மந்துரா தாரு அந்த அப்படியே ஆயாசமா வந்து அங்க அந்த லாயத்துல இருக்கிற அந்த காஷ்ட விசேஷங்கள் இருக்குமோ இல்லையோ, மரங்கள் இருக்குமோ இல்லையோ அந்த மரக்கட்டை, அந்த மரக்கட்டையில தன்னுடைய தேக பாரம் அதை வந்து அப்படியே தத்தகா வைத்தான். இது அந்த ஆயாசமா ஒருத்தர் வந்து சாஞ்சுண்டே நின்றுண்டு பேசுவாளோ இல்லையோ, தன்னுடைய குதிரையை பார்க்கறான் ஒரு ஸ்டைலுக்கு சொல்றாரு, இங்க சாஞ்சன் இருக்காங்கிற ஸ்டைலுக்கு சொல்றார், மந்துரா தாரு தத்த தேகபரஹா, லீலா மந்தம், விளையாட்டாக மெதுவாக அங்க அந்த குதிரலாயத்துல இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகள் இருக்கு, ஓரத்துல அப்படி கட்டி வச்சிருப்பாளோ இல்லையோ ஒரு ஃபென்ஸ் மாதிரி, அது மேல அப்படியே சாஞ்சன் இருக்கான் தத்த தேகபரஹா, தன்னுடைய சரீரத்தை அது மேல அப்படியே சாஞ்சன் இருக்கக்கூடியவனாக ச குதூகலம் ஒரு சந்தோஷத்தோட உவாச்ச கேயூரகன்ட்டு சொல்றான். புரியுறதா அது?
திருப்பி அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன். அந்த மந்துரா பாலேஷு அங்க இருக்கக்கூடியவாள்லாம் வந்து அந்த இத லாயத்தை ரட்சிக்கிறவா இருக்காளே அவள்லாம் கிட்டக்க நெருங்க அபஸ்ருதேஷுன்னு போட்டிருக்கு, உபஸ்ருதேஷுன்னு நான் படிச்சுட்டேன். இங்க வந்து மேல கோடு இருக்கிற மாதிரி இருந்தது, சாரி. உச்சாரண பய சம்பிராந்த லோச்சனேஷு மந்துரா பாலேஷு பிரணம்ய அபஸ்ருதேஷு. அங்க அந்த மந்துராவை ரட்சகம் பண்ற மனுஷாள்லாம் அந்த வீரர்கள்லாம் இவன் கிட்டக்க நெருங்கறச்சே விலகு விலகுன்னு சொல்ற அந்த பேச்சுனால பயந்தவர்களான இவாளும் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விலகினதுக்கு அப்புறம் இந்திராயுதஸ்ய, இப்ப சந்திராபீடனுக்கு எல்லாம் அட்ஜெக்டிவ் போறது ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிறது. ஓகே, சமீ குருவன்னு, உற்சாரையன்னு, நியஸ்த சரணஹா, தேகபரஹா, சகுதூகலம், உவாச்சன்னு சந்திராபீடனுக்கு தான் எல்லாமே போக போறது. ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு இருக்கிற அப்ஜெக்டிவ் என்ன, இந்திராயுதத்தை பார்த்த உடனே அது மேல இருக்கிற துணி வந்து சரியா இல்லை, ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு, அதை சரிப்படுத்துறான். ஸோ இந்திராயுதஸ்ய பிருஷ்ட அவகுண்டன பட்டம் கிஞ்சித்து ஏக பார்ஷ்வ கலிதம், சிறிது ஒரு பக்கமாக சரிந்திருக்கக்கூடிய பிருஷ்ட முதுகு போல அவகுண்டன மறைக்கப்பட்ட பட்டம் துணியை சமீ குருவன்னு சரிபடுத்தி கொண்டவனான சந்திராபீடன். ரெண்டாவது என்ன, கூணித நேத்திர திருபாகசிய, அந்த இந்திராயுதத்தினுடைய ஒரு கூணித்தன சுருங்கின ஓரமா இருக்கக்கூடிய அந்த கண்ணு, கண்ணினுடைய ஒரு பாகம், திருத்தீய பாகம், அந்த பாகத்தினுடைய திருஷ்டி நிரோதினியும் கண் பார்வையை தடுக்கின்றதான குங்கும கபிலாம், குங்குமத்தை போல் கபிலா சிவப்பான கேசர சட்டாம் முடி கேசம், அந்த கேசத்தை உற்சாரையன்னுச்ச, அதை விலக்கி கொண்டிருப்பவனான அந்த சந்திராபீடன். அதுக்கப்புறம் அங்க அந்த இந்திராயுதம் வந்து தன்னுடைய குழம்ப வைக்கிற ஒரு இதுல கட்டையில இவனும் தன்னுடைய காலை வச்சுட்டான் பக்கத்துல. ஸோ குர தாரிணி விநியஸ்த சரணஹா, அது மூணாவது அப்ஜெக்டிவ். நாலாவது என்னன்னா, அது மேல காலை வச்சுண்டு அப்படி அந்த ஃபென்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அப்படி சாஞ்சுண்டான். அது சாஞ்சுட்டு இருக்கிறத வந்து எப்படி சொல்றான்னா, மந்துரா தாரு, அந்த லாயத்துல இருக்கிற உடன் கட்டைகள்லாம் இருக்கு, மரக்கட்டை இருக்கு, அந்த கட்டை மேல அப்படி தத்த தேக பரஹா, தன்னுடைய தேகத்தினுடைய பாரத்தை அங்கு வைத்தான், அந்த கட்டையின் மேல் வைத்தான். அப்படின்னா அப்படி ஒரு ஆயாசமா சாஞ்சின்னு இருக்கான் லீலா மந்தம், தடார்னு வந்து விழுந்து அது அப்போ அந்த கட்டை விழுந்துருமோ இல்லையோ, அதனால லீலா விளையாட்டாக மந்தம் மெதுவாக அதன் மேல் தன்னுடைய பாரத்தை கொடுத்தான். கொடுத்துட்டு ச குதூகலம், ஒரு சந்தோஷத்தோட அவன்கிட்ட பேசுறான், ஆரம்பிக்கிறான், நீ போனியே என்னாச்சு, நான் கிளம்பினதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறான். பிக்சர் மாதிரி எடுக்கிற தேயுரக்க கதைய மண் நிர்கம மண் மத்து நிர்கமம் நிர்கமா தாரம்பி கோவ விற்தாந்த கந்தவ ராஜகுலே கேனவ வியாபாரேன கந்தர்வராஜபுத்திரி கிம் வா அகரோத் மகாஸ்வேதா கிம் அபாஷத வா மதலேகா கே கே வா அபவத் ஆலாபாக. அது வரைக்கும் இருக்கட்டும், சொல்லிண்டே வாங்க. ஓகே, கேயுரக்க கதைய நீ வந்து கூடு, மத்து நிர்கமாத் ஆரம்பிய நான் அங்கிருந்து வெளிக்கிளம்பியதிலிருந்து ஆரம்பித்து கோவா விற்தாந்தக கந்தர்வ ராஜகுலே, கந்தர்வ அந்த அரச அரச சபையில் அரச மாளிகையில் கோவா விற்தாந்தக என்ன கதைகள் எல்லாம் நடந்தது, கேனவா வியாபாரின வாசரம் அதினீத்தவதி கந்தர்வ ராஜபுத்திரி, கந்தர்வ ராஜபுத்திரி கதம்பிரியானவள் கேனவா வியாபாரின எந்தெந்த செயல்களினால் வாசரம் தினப்பொழுதை அதினீத்தவதி கழித்தாள், கிம் வா அக்கரோத் மகாஸ்வேதா மகாஸ்வேதா வேறு என்ன செய்தாள், கிம் அபாஷத வா மதுலேகா மதுலேகா என்ன பேசினாள்,
கேவா அபவத்து பரிஜனசிய ஆலாபாக, பரிஜனசிய ஆலாபாக கேவா அபவன். பரிஜனசிய ஆலாபாக, அங்க இருக்கிற வேலைக்காரர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் கேவா அபவன் எவ்வாறு நிகழ்ந்தன? பவத்தக வா கோ வியாபார ஆசித்து, உனக்கு வந்து என்ன வேலை வந்து நடந்தது? ஆசித் வா என்ன பத்தி ஏதாவது பேச்சு இருந்ததான்னு கடைசியில வந்து கேக்குறான். அங்க என்ன சேதி, அவ காதம்பரி என்ன பண்ணா, மதலேகா என்ன பண்ணா, மகாஸ்வேதா என்ன பண்ணா, உன்னுடைய வியாபாரம் எப்படி இருந்தது? கடைசியில அஸ்மதாஸ்ரயிணி கதா அபவத்வா ஆசித்வான்னு கேக்குறான். என்ன பத்தி ஏதாவது ஒரு பேச்சு நடந்ததா, காதம்பரி பேசினாளா? அத பொதுவா கேக்குறான், காதம்பரின்னு ஸ்பெசிபிக்கா கேக்கல, என்ன பத்தி பேச்சு இருந்ததா? இல்ல, ஆஸ்ரயினின்னு அந்த வேர்டு போடுறச்சு, கதாக்கு கதாக்கு அட்ஜெக்டிவ் அது, கதாக்கு அது. அது கேயுர கஹது சர்வம் ஆசிச்சக்ஷே தேவ சூயதாம் நிர்கதே தொயி தேவி காதம்பரி ச பரிஜனா சௌதசிகரம் ஆரூஹ்ய துரக தூலி ரேகா தூசரம் தேவசிய ஏவ கமன மார்க்கம் ஆலோகிதவதி. கேயுரக்கஹ து சர்வம் ஆச்சசக்ஷே, கேயுரக்கனோ எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கூறினான். ஆச்சசக்ஷே கே கூறினான், கூறினான் சர்வம் து சர்வம் ஆச்சக்ஷே ஆச்சசக்ஷே எல்லாவற்றையும் கூறினான். தேவ சூரியதாம் சந்திராபீடனே கேளுங்கள், தொயி நிர்கதே சதி நீங்கள் சென்ற பிறகு தேவி காதம்பரி ச பரிஜனா, காதம்பரி தேவி ச பரிஜனா தன்னுடைய வேலைக்காரர்களுடன் சேர்ந்து சௌதசிகரம் ஆரோக்கிய மாளிகையின் மேல் பகுதியில் ஏறி துரக தூளி ரேகா தூசரம் குதிரைகளின் குழுதியினால் அந்த ரேகா அதனுடைய அந்த ஒரு லைன் தூளியின் அந்த ஒரு கோட்டினால் தூசரம் அப்படியே அது எழும் தூசரம் தூசி படிஞ்சு இருக்கக்கூடிய மேல் எழும்பிய தேவசிய ஏவ கமன மார்க்கம் நீங்கள் சென்ற வழியையே ஆலோகித்த வெத்தி பார்த்து கொண்டிருந்தார். திரோஹித தர்சனேத தேவே மதலேகா ஸ்கந்த நிக்ஷிப்த முகி பிரீத்யா தத் தம் திகந்தம் பஷ்யந்தி, தம் திகந்தம் பஷ்யந்தி சுச்சிரம் தத்ரைவ ஸ்திதவதி. திரோஹித தர்ஷனே ச தேவே, நீங்கள் வந்து திரோஹித தர்ஷனே சென்ற பாதையில இருந்து நீங்கள் மறைந்த பிறகு மதலேகா ஸ்கந்த நிக்ஷிப்த முகி, மதலேகாவின் தோளில் வைத்த முகலான காதம்பரியானவள் பிரீத்யா ஒரு அன்புடன் தம் திகந்தம் பஷியத்தி நீங்கள் சென்ற அந்த பாதையே பார்த்து கொண்டிருந்தார். பார்த்தவாறு அது சத்ரு பிரத்யம், பார்த்து கொண்டிருந்தவளாக சுச்சிரம் வெகுகாலம் தத்ரைவ அந்த மேல் மாளிகையிலேயே நின்று கொண்டு நின்று கொண்டிருந்தார். தஸ்மாத் ச கதமபி சக்கேதம் அவதீய க்ஷணமிவ ஆஸ்தான மண்டபே ஸ்தித்வா உத்தாய தமேவ கிரீடா பர்வத பர்வதகம் ஆகதவதி எத்ர ஸ்திதவான் தேவஹ, எத்ர ஸ்திதவான் தேவஹ. தஸ்மாத் ச அங்கிருந்து கதமபி எவ்வாறு எந்த வழியினாலேயோ சகேதம் அவதீய, அதாவது அந்த சகேதம் தன்னுடைய துக்கத்துடன், கேதகனா துக்கம். அந்த சௌதசிகரம் அந்த மாளிகையினுடைய மேல் மாடத்தில் இருந்து ஏதோ கஷ்டப்பட்டு கதமபி சகேதம் துக்கத்துடன் அவதீரிய இறங்கி ஒரு க்ஷணம், அதாவது நீங்க சென்ற பாதையை பார்த்து கொண்டு நீங்க சென்று விட்டீர்களே என்ற அந்த ஒரு அந்த இது துயரம். ஆமா ஆமா, அந்த துயரத்தினால அந்த அவதீரிய அது இருந்து கீழே இறங்கி க்ஷணமேவ அவஸ்தான மண்டபத்துவா ஒரு சிறு நொடி வந்து அந்த அவஸ்தான மண்டபத்தில் வந்து நின்று உத்தாய திருப்பி எழுந்து தமேவ கிரீடா பருவத்தம் ஆகதவதி, அந்த கிரீடா எந்த அந்த கிரீடா பருவத்தில் சந்திராபீடன் இருந்தானோ அதே கிரீடா பருவத்திற்கு வந்து சேர்ந்தார். எத்த
தேவக சித்தவான் எந்த இடத்தில் நீங்கள் வந்து தங்கினீர்களோ அங்கு தம் உபேத்திய தேவேன அத்திர சிலாத்திரே சிதம் அத்திர ஸ்நாதம் அத்திர பகவான் அர்ச்சித சூலபாணிகி அத்திர புத்தம் அத்திர சுத்தம் இதி பரிஜனேன புனருக்தம் நிவேத்தியமானி தேவசிய ஏவ ஸ்தான சின்னானி பட்சியந்தி சபிதவதி திவசம் ஓஹோ தம் உபேத்திய ச தம் உபேத்திய அந்த கிரீடா பர்வதகம் உபேத்திய அந்த கிரீடா பர்வதத்தை அடைந்து 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 தம் உபேத்திய தேவேன அத்திர சிலாத்திலே ஸ்திதம் தங்களால் அத்திர அந்த பர்வத மலையில் சிலாத்திலே அந்த கல்லின் மேல் ஸ்திதம் இருந்த அந்த இடத்தில் இருக்கப்பட்டது தங்களால் இருக்கப்பட்டது இங்கு தங்களால் குளிக்கப்பட்டது அத்ர பகவான் அர்ச்சிதா சூல பாணிகி இங்கு தங்களால் சிவனானவர் அர்ச்சிக்கப்பட்டார் எல்லாமே பாசிவ் வாய்ஸ்ல வருது அத்ர ஸ்நாதம் அத்ர பகவான் அர்ச்சி சூல பாணிகி அர்ச்சிதா அத்ர புக்தம் அங்கு உணவு உண்டுள்ள இடம் அத்ர சுத்தம் அங்கு தூங்கிய இடம் இது பரிஜித்னேன புனருக்தம் என்று வேலைக்காரர்களிடம் மறுபடியும் வேலைக்காரர்களால் கூறப்பட்டு இவ்வாறு கூறப்பட்டவளான நிவேத்தியமானி கூறப்பட்டதான தேவசிய ஏவ ஸ்தான சின்னானி சந்திராபீடன் தங்களினுடைய ஸ்தான சின்னானி இருந்த எல்லா லட்சணங்களும் அதுக்கான அந்த நீங்கள் இருந்த அடையாளங்களினால் அடையாளங்களை பார்த்து கொண்டிருப்பவளான அடையாளங்களை பார்த்து கொண்டிருப்பவளான காதம்பரி திவசம் சபிதவதி நாட்பொழுதை கழித்தாள் எஸ் திவச அவசானேச்ச கதமப்பி மகாஸ்வேதா பிரயத்னாத் பிரயத்னாத் அனபிமதமப்பி தஸ்மின் ஏவ ஸ்படிகமணி வேஷ்மணி ஆகாரம் அகரோத் திவச அவசானேச்ச அதாவது நாள் முடியுற அந்த நாள் முடியும் பொழுது கடமப்பி எவ்வாறோ கஷ்டப்பட்டு மகாஸ்வேதா பிரயத்னாத்து மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு மகாஸ்வேதாவினுடைய தூண்டுதலினால் அனபிமதம் அபி பிடிக்காத பொழுதிலும் ஆகாரத்தை சாப்பிட்டாள் ஆமா அனபிதம் அபி அது சம்மதம் இல்லாத பொழுதிலும் தஸ்மின் ஏவ ஸ்படிகமணி வேஷ்மணி அதே அந்த ஸ்படிகமணியினால் ஆன அந்த மாளிகையில் ஆகாரம் அக்கரோத்து உணவு உண்டாள் அஸ்தம் உபகதேச பகவதி அஸ்தம் உபகதேச பகவதி ரவோ உதித்தே சந்திரமசி தத்ரைவ கிஞ்சித் காலம் ஸ்தித்வா கரோ கபோலயோ கிருத்வா கிமபி சிதயந்தி முகுலித்த ஈக்ஷணா க்ஷணமாத்திரம் ஸ்தித்வா உத்தாய கிருத்ரா புக்ஷிபந்தி பதானி சையா கிரகம் ஆகாத் சையா கிரகம் ஆகாத் அஸ்தம் உபகதேச்ச பகவதி ரவோ பகவதி ரவோ பகவான் சூரியனானவர் அஸ்தம் உபகதேச்ச மறைந்த பொழுது சந்திரமசி உதித்து சந்திரன் உதிக்கும் பொழுது தத்ரைவ கிஞ்சித் காலம் சுத்துவா அந்த இடத்திலேயே சிறிது நேரம் இருந்துவிட்டு கரோ கபலயோகோ கிமபி சிந்தையந்தி கரோ கிமபி சிந்தையந்தி ஏதோ ஒரு எண்ணுபவளாக கரவு கப்பலையோகோ கிருத்வா கையை வந்து தன்னுடைய கப்போலையோகோ கண்ணங்களில் வைத்துக் கொண்டு முக்குலித்த ஈக்ஷனா கணம் மாத்திரம் ஸ்தித்வா முக்குலித்த ஈக்ஷனா விரிந்த கண்கள் முக்குலித்தனா மூடின கண்கள் விகசிதம்னு மலர்ந்தது முக்குலித்தம்னு மொட்டு போல ஆனது சோ கண்ணை மூடிண்டு கன்னத்துல கையை வச்சுட்டு கண்ணை மூடிண்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்தா நான் அந்த முக்குளித்தேன்னு பிரஸ்புட்டனுங்கிறதுனால வீழ்ந்த கண்கள் ஏன்னா முக்குளித்தத்துக்கு வந்து பிரஸ்புட்டிதம் இல்ல பிரஃபுல்லத்தம் தான் கொடுக்குறா முக்குளம்னா மொட்டு போல ஆனது இப்ப மரம் வந்து முக்குளித்தம்னு சொன்னோம்னா மொட்டு வச்சு எடுத்துங்கிறோம் அது மூடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் முக்குளித்த ஈக்ஷனா க்ஷணம் மாத்திரம் அங்க சிறிது நேரம் இருந்து விட்டு உத்தாய எழுந்து கிருத்ரா கஷ்டப்பட்டு புக்ஷிபந்தி பதானி சையா கிரகம் அகாத்து புக்ஷிபந்தி பதானி
மேலெழும்பிய பதானி கழுத்தை பதானி தாலி உட்கிஷிபந்திங்கிறச்சே பதானி அடிகளை வைத்து உட்கிஷிபந்தின்னா அப்படியே ஷி த்ரூ ஹர் ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். இன் த சென்ஸ் காலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி எடுத்து எடுத்து வச்சாவ காலை. இப்போ போக அடிகள் விருப்பமே எடுத்து இல்லை. ஏன்னா அந்த எந்த இடத்துல கஷ்டப்பட்டா. சந்திராபீடன் இருந்தானோ அந்த இடத்துலயே இருக்கணும்னு அவளுக்கு ஆசை. அவளுக்கு இஷ்டமே இல்லை ஷையா கிரகத்துக்கு போறதுக்கு. அதனால அப்படி காலை எடுத்து வச்சு போனான். அடிமேல் அடி வைத்து அவள் ஷய்யா கிரகம் அகாத்து படுக்கரைக்கு சென்றடைந்தாள். சயன நிக்ஷிப்த காத்திர எஷ்டிஹி ததஹ பிரவிருத்தி பிரபலயா சிராவேதனையா சிரோவேதனையா. விசேஷ் சிரோ வேதனையா விசேஷ்டமான தாருணேன தாக ரூபினா ஜ்வரேன அபிபூயமான கேனாபி அதீனா மங்கள பிரதீபைஹி குமுத ஆகாரைஹி சக்கரவாக்கைஹி ச சார்தம் அனிமீலித லோச்சனா துக்க துக்கேன க்ஷணம் க்ஷணம் க்ஷண க்ஷணதாமனைஹி क्षणदाम க்ஷணதாம் அனைஷி अनैषीत அனைஷி சயன நிக்ஷிப்த காத்ர எஷ்டிஹி ச சயன நிக்ஷிப்த காத்ர எஷ்டிஹி படுக்கறையில் தன்னைத்தானே ஷயனங்கிறது படுக்கை. படுத்துக்கொண்ட சோ ஷய்யா கிரகம்ங்கிறது படுக்கறை. ஷயனங்கிறது படுக்கை. படுக்கையில் நிக்ஷிப்திர காத்திர எஷ்டிகி தன்னுடைய சரீரத்தை வைத்து விட்டு. வைத்துவிட்டு நிக்ஷிப்த காத்திரைக்கு தன்னுடைய எஷ்டிகிச்ச சரீர சான் இருக்கணும். அதனால அது வந்து நிக்ஷிப்த காத்திர எஷ்டிகி காதம்பரின்னுட்டு அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. காத்திரைக்கு ஷயனே நிக்ஷிப்த காத்திர எஷ்டிகி எஸ்யாஹாசா ஆர் யயாசா. பிரபுத்தி அதிலிருந்து ஆரம்பித்து பிரபலையா மிகவும் கஷ்டப்பட்டு சுரவேதனையா தலைவலியுடன் விசேஷ்டமான சேஷ்டமானாக்க ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு சோ விசேஷ்டமான அதனால இது புரண்டு புரண்டு தலைவலியினால வந்து அசைந்து கொண்டு. அசைந்து கொண்டு தாருணேன தாக ரூபினா ஜ்வரேன அபிபூயமான தாருணேன மிகவும் பயங்கரமான தாக ரூபினா அப்படியே ஒரு தாகம்னாக்க அந்த ஒரு ஏ கொதிப்பு கொதிப்புக்கு சேர்ந்த ரூபினா ஒரு ஜுவரம். ஜ்வரேன அபிபூயமான ஜ்வரினால் பீடிக்கப்பட்டவளான கேனபி அதினா மங்கள பிரதீபை ஆதினா. ஆதினான அதினா மனோவியாதி. மனசுல மனோ இருக்கக்கூடிய ஒரு கவலை. ஏதோ ஒரு மனக்கவலையினால். மனோவியத்தீனா கேனபி ஆதினா ஏதோ ஒரு வியாதியினால் மங்கள பிரதீபைகி குமுத ஆகாரைகி சக்கரவாகைகி ச மங்கள பிரதீபைகி மங்களகரமான விளக்குகளினாலும் குமுத விளக்குகளுடன் ஆகாரைகி கூட விளக்குகளுடன் கூட குமுத ஆகாரைகி குமுத மலர்களையா குமுத மலர்களுடன் சக்கரவாகங்களுடன் சார்த்தம் அவைகளுடன் கூட அனிமிலித்த அனிமித்த லோச்சனா. என்ன இவ வந்து கண்ணை மூடாத அவ வந்து ராத்திரி பொழுது அவ போக்கினா. துக்க துக்கேன ரொம்பவும் துக்கத்தோட க்ஷணதா மனை சீத்து இரவு நேரத்தை போக்கினாள். யாருடன் கூட அப்படின்னா கேனாபி ஆதினா. ஏதோ ஒரு மனவியதா மனக்கஷ்டத்துடன் கூட. எதெல்லாம் வந்து முழிச்சுட்டு இருந்தது ராத்திரியில அப்படின்னா மங்கள பிரதீபம் இரவு நேரத்துல வைக்கக்கூடிய ஒரு விளக்கு. அந்த மங்கள பிரதீபம் அவைகளுடன் அப்புறம் குமுதாகரைகி. குமுதாகரைகிங்கிறச்சு அல்லிப்பூவை மலர வைக்கும் அல்லது குமுத ஆகரம் குமுத ஆகாரைகின்னு இருக்குங்க. இங்கே வந்து குமுதா கரைகின்னு போட்டிருக்கு. குமுதா கரகாங்கிறது வந்து சந்திரன். அது வந்து சிங்குலரில் தான் இருக்கணும். இங்கே ப்ளூரலில் இருக்குது. அதனால் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். குமுதா காரைகின்னுட்டு ஒரிஜினலில் இருக்குது. அப்போ குமுதம் போல அல்லிப்பூவை போல் இருக்கக்கூடிய சக்கரவாக்க பட்சிகளுடன் கூடன்னு இருக்கு இல்லையா. குமுத ஆகரகான்னு எடுத்துட்டோம்னா அல்லிப்பூக்களின் கூட்டம் எவ்வாறு மலர்ந்தவாறே இருக்குமோ அது போலன்னு எடுத்துக்கலாம். சரியா. இருந்திருக்கும் போது குமுத கூட்டம் தானே இருக்கும். ஆமா. சோ குமுத கூட்டம் எப்படி மலர்ந்து இருக்குமோ அதனுடன் கூட அப்புறம் சக்கரவாக்கைகி சக சார்த்தம் சக்கரவாக்க பட்சிகளுடன் கூட. ஏன்னா அதுவும் விரகத்துல அப்படியே தவிச்சுட்டு இருக்குமோ இல்லையோ சக்கரவாக்க பட்சி.
அதுக்கு வந்து இரவு நேரத்துல கண் தெரியாது, பக்கத்துலயே பெண் இருந்தாலும் அது கத்தின்னு இருக்கும். அந்த மாதிரி அனிமிலி அனிமீலித லோச்சனா மூடப்படாத கண்களை கொண்டவளான காதம்பரி துக்க துக்கேன ஒரு துயரத்துடன் க்ஷணதாம் அனைசீத்து இரவு நேரத்தை போக்கினாள். போக்கினாள் உஷசி, உஷசி உஷக்காலம், உஷசி உஷக்காலம் காலவேளையில. உஷசி ச மாமாஹூய தேவஸ்ய வார்த்தியா வெதிகர வெதிகர உபலம்பமாய உபலம்பாய சா உபாலம்பம் ஆதிஷ்டதவ் சோபாலம்பம். ச உபாலம்பம்னு இருக்கணும் ஒரே வேடா. ஆமா ஆமா சோபாலம்பமா அது சோபாலம்பம்னா அது சான்னு பிரிக்காதெங்கோ உபாலம்பேன சக அப்படின்னு. சோ ஒரு உச்சித உபாலம்பம்னா ரிப்ரோச் தானே. அழைத்து தேவசிய தங்களுடைய வார்த்தை வெதிகர உபலம்ப உபலம்பாய சம்பந்தம் உங்களை பற்றின ஒரு சமாச்சாரத்தை வியதிகர அந்த அந்த வார்த்தா வியதிகரம்ங்கிறது விருத்தாந்த வியாபாரம். நீங்க வந்து உங்களுடைய கதை செயல் இவைகளை உபாலம்பாய உபலம்பாய அதை அடைவதற்காக உங்களை பற்றின செய்தியை அறிவதற்காக சோபாலம்பம் சோபாலம்பம் ஆதிஷ்டவதி எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு என்ன வெஷ் வெஷ்ஷு அவ அனுப்பிச்சா. ஸோ சோபாலம்பம்னா நீங்க சொல்றது ரைட், அதாவது உபலம்பகானா உபாலம்பகாங்கிறச்சி விஷவுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நீ இப்ப போய் அவனை பத்தி தெரிஞ்சுட்டு வரப்போறியா வரப்போறது இல்லையா அப்படின்னு என்ன வெஷ் அனுப்பினான்னு அர்த்தம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இதை புரிஞ்சு நீ போய் வந்து தெரிஞ்சுன்னு வர வேண்டாமா அவனை பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சா கேயூரக்கனை. ஓகேயா?